திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்க. ஏன் அவங்க தனிச்சு நிக்கணும்? உங்களுக்கு கூட்டணிக்கு கட்சி இல்லாததுனால அவங்க தனிச்சு நிக்கணும். விஜய்க்கு ஒரு நேசகரத்தை தொடர்ந்து நீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, கடைசியில ஏதாவது நடக்கும்ன்றது. அப்படி யாருமே உங்களோட வரேன்னு சொல்லாதப்ப நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? யாருமே வரேன்னு சொல்லலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை எதுவும் அதிமுகவோட ஓடிட்டு இருக்காங்க? கூட்டணிக்கு வரன்றவங்க எல்லாம் 30 சீட்டு கொடு, 40 சீட்டு கொடு, 100 கோடி கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பலவீனமான இடம் நயன்தாராவ திமுக ஆபரேட் பண்ணுதுன்றத அண்ணாமலை அந்த அளவுக்கு களமாடினாரு. அண்ணாமலை அவர் சர்க்கஸ் தான் ஆடினாரு. அவர் எங்க படிச்சாலுமே அவருக்கு பாலிடிக்ஸ் வராது. திமுக அப்படிதான் பயன்படுத்திக்கும், ஜோக்கருக்கும் ஜோக்கருக்கும் சண்டையாக மாறிடும். 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி அப்படின்னா மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் கைவிட்டிருக்காங்கன்ற கேள்வி. சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அதிமுக மகளிர் அணியினுடைய துணைச் செயலாளர் திருமிகு காயத்ரி ரகுராம் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களை. வணக்கம் மேடம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க, அதிமுக எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மிகவும் தயாராக இருக்காங்க. ஃபுல் ஃபோர்ஸில் இறங்க போகுது. அதாவது நம்மளோட ஒரே ஒரு கொள்கை என்னென்னா, இந்த திமுக, அதாவது திமுக என்ற இப்போது ஒரு கட்சியை ஒரு குடும்பத்துக்குள்ளே மட்டுமே அடங்கி இருக்கிறதை அது வேரோடு எடுக்கிறது தான் இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு பாலிசியாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆனால் மெகா கூட்டணி அமைக்க முடியாதது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். கூட்டணி பற்றி இப்போ நம்ம வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப டூ ஏர்லி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் அந்த எலெக்ஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பலமான கூட்டணி, நீங்களே நம்ப முடியாது ஒரு யார் யாரெல்லாம் வந்து இந்த கொள்கை, அதாவது இந்த திமுக இந்த இவ்வளோ நாளாக இருந்து ஒன்றுமே செய்யாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக சுராண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், இல்லைனா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இல்லைனா வந்து ஸோ மெனி ராங்ஃபுல் டெத்து, ஓகேங்களா, கள்ளக்குறிச்சி கள்ள சாராயமாக இருக்கட்டும், ட்ரக்குனாலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உமன் போஸ்கோ சட்டமாக இருக்கட்டும், ரேப்னாலையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள். இன்னைக்கு வந்து சமீபத்தில் கூட ஒரு அண்ணா நகரில் ஒரு சிறுமி வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இப்போ வந்து அதெல்லாம் அப்படியே குவைட்டாக இருக்காங்க இப்போது திமுக. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் கொண்டு வராங்க வெளியில். பட் ஆனால் இன்னைக்கு மக்கள் அனைவருமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே ஒரே குறிக்கோளாக என்ன இருக்காங்கன்னா, இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ அரசை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மெகா கூட்டணின்றப்ப தேர்தல் நேரத்தில் காட்சிகள் மாறும்னு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. இப்போவே நான் சொல்வேன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போவே வந்து 100% இந்த திமுக இதே கூட்டணி தான் அங்கே வந்து தொடரும் அப்படின்றது வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ எதுவும் கிடையவே கிடையாது அவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து இப்போ வேணால் சொல்லிக்கலாம், அவங்கள ஹாப்பி படுத்துறதுக்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு வேணால் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் கூட்டணியாக தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம் அப்படின்றது வந்து இப்போதைக்கு சொல்லலாம். ஆனால் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி மாறும் மட்டும் நீங்களே பாருங்கள். அது வந்து ஒரு ஒரு ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், இங்கே இங்கே ஒரு குடும்பம் மட்டும் ஒரு ரெஸ்டோபார்ல இருந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்றது தான், டெண்டரா இருக்கட்டும் ஒரு பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே அந்த ரெஸ்டோபாருக்குள்ளதான் நடக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இந்த மாதிரியான ஒரு அலட்சிய போக்கான ஒரு ஆட்சி யாரும் விரும்பலை. அங்க இருக்கிற சில மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற சில எம்எல்ஏஸா இருக்கட்டும், யாரும் இந்த இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இந்த திமுக என்ற ஒரு பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச ஒரு கட்சியை வந்து இப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போய் சேர்வது யாருக்கும் அங்கேயும் பிடிக்கலை, அங்க இருக்கிற தொண்டர்களுக்கும் பிடிக்கலை அப்படின்றது தான். நீங்க சொல்றது வந்து திமுக கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியில இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் அதிருப்தியில இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மை. நிறைய பேர் இன்னைக்கு வந்து சைலண்ட் மோட் போயிட்டாங்க. இது ஒரு சைலண்ட் ப்ரொடெஸ்டா தான் நான் பாக்குறேன். நானு நிறைய மினிஸ்டர்ஸும்
எந்த ஒரு பெரிய துறையும் அங்கே வந்து பெருசாக வேலை செய்யல. மினிஸ்டர்ஸோட துறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எந்த ஒரு மெடிக்கல் இதாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் கான் ஃபார் டாஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ பேசுவாங்க தலைமை திமுக தலைமையை சந்தோஷப்படுத்துறதுக்காகன்றீங்க, அப்போ ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தை எதுவும் அதிமுகவோட ஓடிட்டு இருக்கா என்ன? அதுதான் நான் அது சொல்ல முடியாது. சரி, என்ன எண்ட் ஆஃப் தி டே கூட்டணி டிசைட் பண்ணுறது எங்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார். இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணுற இடத்துலையே இல்லையே இப்போது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் கூட்டணியை விட்டுட்டு வருவாங்களா இல்லையான்னு பந்து அவங்கள்ட்ட தானே இருக்குது, உங்கள்கிட்ட கிடையாது. நான் சொல்கிறேன், எங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நோக்கி தான் இன்னைக்கு மக்கள் வந்து அவங்க இதுவரைக்கும் எங்களோட ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வளர்ச்சிக்கான மிக முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு கருத்துல யார் யாரெல்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வராங்களோ 100% ஏன்னா இவ்வளவு தூரம் அச்சீவ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தெரிஞ்ச ஒரு கட்சி பெரிய கட்சி தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது, பலமுறை ஆண்ட கட்சி தான். இப்ப சமீபத்துல கூட திரு இன்பதுரை வெளிப்படையா அழைப்பு விடுக்கிறார், மேடையிலேயே பகிரங்க அழைப்பு விசிகாவுக்கு விடுறார், வாங்க நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு. அந்த மேடையிலே மறுக்கிறார் திரும்ப, வெளியில வந்து நான் திமுக கூட்டணியில தான் இருக்கேன்றப்ப அதிமுக ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கு. அப்படி கிடையாது, இட்ஸ் டூ சூன் டு டிசைட் எனிதிங் எண்ட் ஆஃப் தி டே. சி, நான் சொல்லலாம், ஐயா என்பதுரைய சொல்லலாம், இல்லைனா வந்து யார் வேணா சொல்லலாம், நம்ம கட்சியில எங்க கட்சியில வந்து யார் வேணா சொல்லலாம், அழைப்பு விடலாம், எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே ஒரு கூட்டணின்றது வந்து டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டி வந்து ஐயா எடப்பாடியார். இல்ல, நான் கேட்பது நீங்க சொல்வது அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு. ஆனா இங்க என்ன நான் கேட்க விரும்புறேன்னா, அப்படி யாருமே உங்களோட வரேன்னு சொல்லாதப்ப நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்கன்னு? இல்ல, யாருமே வரேன்னு சொல்லலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேபி இப்பத்திக்கே அவங்க சொல்றாங்க, அதான் சொல்றேன். ஏன்னா இன்னும் ஒன் இயர்ல திமுக என்ன ரிவெஞ்ச் வேணா எடுக்கலாம். இப்போ இருக்கிற இவங்க சைடில் இருக்கிறவங்க இப்போ ஏற்கனவே ஆதவ அர்ஜுனுக்கு வந்து ரைடு விட்டுருக்காங்க. ஸோ ஆதவ அர்ஜுனுக்கு ரைடு விட்டது டெல்லி, அதுதான் எல்லாமே ஹேண்ட் அண்ட் க்ளோவாக தானே இருக்காங்க. டெல்லியும் தமிழ்நாடும் ஹேண்ட் அண்ட் க்ளோவாக இருக்கு இப்போது. தமிழ்ல டெல்லி அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசும் இன்னைக்கு திமுக இத்தனை இடங்கள்ல ஜெயிச்சது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த டீலிங். என்னன்னா, நான் உன் கரப்ஷன் சொல்றது இல்ல. இப்ப யாருமே, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ மகாராஷ்டிரால மும்பைல ரீசெண்டா ஒரு 5 கோடி பிடிப்பட்டது, ஒரு முக்கிய நிர்வாகி பிடிப்பட்டாங்க. ஆனால் அதை பற்றி இன்னைக்கு திமுக வாயை திறக்கிறது இல்லை. மணிப்பூர் விஷயத்தை பற்றி இன்னைக்கு வாயை திறக்கிறது இல்லை. பாஜகவோட முக்கியமான எல்லா நீட் பேண்ட் பற்றியோ இருக்கட்டும், எதுவுமே வந்து வாயை திறக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே அப்படி சைலண்டாக இருக்காங்க. நீங்க அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாக்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க பாஜகவுல இருந்து வெளில வந்ததுனால கட்டாயம் இந்த விஷயம் இல்ல, நான் உள்ளே பார்த்து தான் சொல்றேன். யார் யாரோட அடிமைன்றது நமக்கு கரெக்ட்டா தெரியும். இப்ப திரு அண்ணாமலை அவர்கள்லாம் ஹெச் ராஜா அவர்கள்லாம் மிக கடுமையா திமுகவை சித்தாந்த எதிரின்றாங்க, நீங்க ஏதோ அண்டர் டீலிங். அது விஜய் சொன்னார், சித்தாந்த எதிரி அப்படின்றது சொன்னது வந்து பாஜக. அண்ணாமலை நாங்க தாங்க அரசியல் எதிரின்னு சொன்னது வந்து இது எங்களுக்கு வந்து எப்போதுமே எதிரி வந்து திமுக. பாஜக என்பது ஒரு கட்சியாவே நாங்க வந்து இங்க வந்து நீங்க பாத்தீங்களா, அதற்கு முன்பே திமுக பாஜக ஒண்ணுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு களமாடினாரு என்ன ஆனாரு, அவர் சர்க்கஸ் தான் ஆனாரு. அவருக்கு சர்க்கஸ் தான் தெரியுமே தவிர அவருக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் தெரியுமான்றது வந்து ஒரு பெரிய டவுட் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு ஹியூமனிட்டியும் தெரியாது பாலிடிக்ஸும் தெரியாது. அவர் போய் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சாலும் பரவாயில்ல, அதை எங்க போய் படிச்சாலும் பரவாயில்ல, ஹிந்தி பிரச்சார சபால படிச்சாலும் பரவாயில்ல, அவர் எங்க படிச்சாலுமே அவருக்கு பாலிடிக்ஸ் வராது. அவருக்கு வந்து சர்க்கஸ் தான் வரும். அவங்க அவருக்கு ஷோ, இந்த ஷோ நான் வந்து 1.5 வெயிட்டடா, நான் துபாயில போயிட்டு அந்த மாஸ்கோவில் போய் ஒரு தீவிர ஒரு என்ன ஒரு ரவுடியை பிடிச்சேன், தீவிரவாதியை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சூர்யா படத்தோட கதையை சொல்றது தான் அண்ணாமலை. குறைச்சி மதிப்பிடுறீங்க இந்த நாடாளுமன்ற, உண்மையை சொல்றேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ண வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி, இதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷனை வந்து எப்படி ரிக் பண்ணணும்னு நினைச்சாங்களோ
எப்படி ரிக் பண்ண நினைச்சாங்களோ இன்னைக்கு ECI ஃபுல்லா இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து சாதகமா இன்னைக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா பாஜகக்குள்ளேயே இன்னைக்கு ஏகப்பட்ட விரசல் பூசல் எல்லாம் இருக்கு ஓகேங்களா. தமிழ்நாடு பாஜக இல்ல சென்ட்ரலில் ஓகேங்களா. சோ சென்டர்ல வந்து அங்கேயே பல அதிருப்திகள் அங்கேயே பல தலைவர்களோட டிஃப்ரென்சஸ் நிறைய இருக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படின்ட்டு இருந்தா நான் சொல்லுவேன் நான். அதே மாதிரிதான் இப்போ திமுகவுக்கும் இருக்கு. ஸோ என்னன்னா ஹேண்ட் இன் க்ளவ்வா ஒர்க் பண்றாங்க. இங்க யார் ரொம்ப ஏமாற்றப்படுறாங்கன்னா காங்கிரஸ் தான் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது நான் வந்து தெளிவா சொல்லுவேன் நான். ஸோ நான் வந்து ஹேண்ட் இன் க்ளவ்வா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல வந்து நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னது காரணம் அது வந்து ராகுல் காந்தி மட்டும்தான். ரெண்டாவது இன்னைக்கு வந்து சில இடங்கள்ல வந்து செகண்ட் வந்தது ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்ம வணக்கம் போட்டு ஒரு போட்டோவே பார்த்தோம். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. யார் யாரோட அடிமைன்றே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மரியாதை நிமித்தமான அது மரியாதை நிமித்தம் இல்லை அது 180 டிகிரி வணக்கம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்டர் டேபிள் டீலிங் வந்து நல்லாவே இருக்கு. நீங்க சாண்ட் மாஃபியா எடுத்துக்கோங்க அது இல்லனா கல்குவாரி எடுத்துக்கோங்க எல்லாமே டீலிங். இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க கர்ணாகுமாரி சைடு கட்டியாகுமாரி சைடுல போய் நீங்க பாருங்க. இல்ல நீங்க சொல்லுங்க கடந்த இந்த ஒரு 3 வருஷத்துல அண்ணாமலை அவர்கள் தான் ஊழல் பட்டியல் கொண்டு வந்தாரு. ஆளுநர்கிட்ட போய் ட்ரங்க் பெட்டியில எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. அதிமுக அந்த ட்ரங்க் பெட்டியை நீங்க தொடர்ந்து பாத்தீங்களா பேப்பர் எல்லாம் கீழே கிடந்தது வாங்கி அப்படியே தூக்கி போட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரங்க் பெட்டியில ஒண்ணுமே இல்லை. அது அண்ணாமலையோட எம்டி டப்பா தான் நான் சொல்வேன் நான். அண்ணாமலையே ஒரு எம்டி டப்பா தான் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன ஊழல் கொண்டு வந்தாரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க பாஜக என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திமுக மேல 2G கேஸ் எடுத்தாங்களா இல்ல மணல் மாஃபியா ரிகார்டிங் அந்த அந்த இடி கொண்டு வந்தாங்க. ஆனா இடி அப்படியே விட்டாங்களே அதுக்கப்புறம் இடியே வந்து இது பண்ணியிருக்காங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ ஹேண்ட் அண்ட் க்ளவ் நான் உனக்கு உன் கரப்ஷன் நான் சொல்ல மாட்டேன் ஏன் கரப்ஷன் நீ சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக் விஷயம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்குது அவங்களோட அவங்களுடைய வெஞ்சர்ஸ்லாம் காசு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் காசு போட்டிருக்காங்க அவங்களோட கட்சியில் பணிகளுக்கு ஜாஃபர் சாதிக் காசு போட்டிருக்காங்கன்றது வந்து தெள்ளந்தெளிவாக இன்றைக்கி வந்து ரீசெண்டாக வந்து NRCB வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கிறது என்ன அர்த்தமே எனக்கு புரியல. ஆனா இதே ஆதவ அர்ஜுன் அவர்கள் இல்ல வந்து கேமிங் செக்ஷன் அந்த மாதிரி என்னமோ சொல்றீங்க இவங்க தான் கொத்து கொத்தா வந்து எலக்ட்ரோ பாண்ட்ல கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு இடி ரைடு வருது. சோ இது மிரட்டல் பேசிக்கா வந்து என்ன காரணம் ஆதவ அர்ஜுனா அவர் பேசுறதெல்லாம் அதிமுக ரொம்ப முக்கியம். நான் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டா பேசினேன்னா நான் வந்து பாஜக வந்து ரைடு வருது. ஸோ திமுக அடிச்சா பாஜகவுக்கு வலிக்குது இப்போ பாஜக அடிச்சா திமுக கழிக்குது வலிக்குது. ஸோ பேசிக்காக ஸோ இப்போ ஆதவ அர்ஜுனாவை அடிச்சா அதிமுகவுக்கு வலிக்குது அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆதவ அர்ஜுன் அடிச்சா எங்களுக்கு வலிக்குது இல்லை நான் சொல்றேன் ஃபேக்ட் சொல்றேன் அவ்வளோதான். இல்லை அப்போ பலருமே என்ன சொன்னாங்க நான் உண்மையாக சொல்றேன் எலக்ட்ரோ பாண்ட் கொடுத்தது அவதான் இல்லை ஆதவ அர்ஜுன் மூலமாலாம் ஒரு பெரிய கூட்டணியை திமுக கூட்டணியை உடச்சி கட்டணும்னு அதிமுகவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. திமுகவும் பாஜகவும் ரொம்ப நாளா இது வந்து பிளான் பண்ணது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது நம்ம வந்து கீழே புல் பண்ணணும்னு. ஆனா அவங்கனால ஒரு ஒரு விஷயம் கூட செய்ய முடியல. ஏன்னா நீங்க வந்து உலகம் முழுவதும் மீன் இந்தியா முழுவதும் நீங்க பாக்கலாம் எப்படி பாஜக எப்படி என்ன சொல்றது ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனா ஒன் சைடட் ரிக்கிங் நிறைய இடத்துல நடக்குது. ஆனா அது அது தட்டி கேட்கறதுக்கு யாருனாலும் இல்லை ஒரு சிங்கிள் ஹேண்டடா பாவம் ராகுல் காந்தி அவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு வந்து கை கொடுக்காத ஒரு திமுக இங்க உட்காந்துட்டு இருக்கு. சோ ராகுல் காந்தி மீது ரொம்ப ஒரு கன்சர்ன வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா பேசலாம் காங்கிரஸ் எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். எனக்கு அவர் பர்சனலா வந்து ஒரு யங்ஸ்டர் அவர் வராரு அவர் 4-5 கேள்விகள் கேட்கிறாரு உண்மையான கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி அமைகிறதுக்கு இருந்திருக்கே நாங்க இருந்திருக்கோமே நாங்க காங்கிரஸோட இருந்திருக்கோம் நல்லாட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பாஜகவோட கூட்டணி இருந்திருக்கு அவங்களும் வந்து என்ன சொல்றது அவரு கலைஞர் கருணாநிதி அரஸ்ட் ஆகி போகும்போது யார் காலில் போய் விழுந்தாங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் ஜி காலில் தான் விழுந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா கிட்ட பேசி அதுக்கப்புறம் வெளியில கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அதிமுக பேசிக்கா ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு
காங்கிரஸ் வந்து சிறுபான்மையா வரும்ன்றது யார் வேணா வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி தான் சொல்ல முடியாது பட் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்ததுன்னா நீங்க இந்த வாரிசு அரசியல்னு ஸ்டாலின் அவர்களை சொல்றீங்க நாளைக்கு ராகுல் காந்தியை பார்த்து சொல்வாங்கல்ல அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிடாது அவங்களோட அப்படி கிடையாது எனக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எந்த விதத்திலையும் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட ஃபைட் வந்து பெருசா இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ அவர் சீரியஸா ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா அந்த ஃபைட் நான் வந்து நான் பெட்டரா பண்ணுவேன் இதோட 1000 டைம்ஸ் பெட்டரா பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஃபைட் அவர் கொண்டு வர இப்பதான் அவர் எடுத்திருக்காரு கையில அப்படின்றது நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில யா இட் இஸ் இம்ப்ரெசிவ் அவர் வந்து அந்த ஃபைட் எடுத்துட்டு வர்றது வந்து நத்திங் ராங் இன்னைக்கு அதனாலதான் லோக்சபா எலெக்ஷன்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து திமுக வின் பண்ணது மிக முக்கிய காரணம் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் திரு எம் கே ஸ்டாலின் முதல்வர் எம் கே ஸ்டாலினாலேயோ இல்லை வந்து உதயநிதினாலேயோ கிடையாது நீங்கள் சிம்பிளாக ஒரே கேள்வி கேட்குறேன் இந்த இவ்வளோ நாள் ஃபைட்டு அந்த ஃபைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்ன நடுவில் வந்து எத்தனையோ பிரதமர்கள் நம்ம பார்த்துருக்கோம் காங்கிரஸில் தலைவர்கள் மாறி இருக்காங்க வேற தலைவர்கள் இருக்காங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இது வந்து ஒரு லிட்ரலாக வந்து ராஜா காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளை உதயநிதி அவர்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தீங்கன்னா எந்த விதத்துல நீங்க வந்து அவர் ஒரு முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து எந்த விதத்துல ஒரு நடிப்பு இல்லையா இல்ல லீடர்ஷிப் இல்லையா இல்லைன்னா வந்து ஒரு என்ன ஒர்க்ல அவர் வந்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா எடுக்க முடியும் ஒண்ணுமே இல்லையே அதான் சொல்றேன் ஒரு எனக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு எனக்கு இதுதான் பெஸ்ட் இதுதான் என்னோட பெஸ்ட் குவாலிட்டி விளையாட்டுத்துறை அந்த துறையில எனக்கு என்னோட ரகுராம் மாஸ்டர் வந்து இப்ப ரகுராம் மாஸ்டர் இல்லாம அவர் சிஎம் இருந்தாருன்னா எனக்கு இதெல்லாம் ஜுஜுபியா நானும் செய்வேன் இதோட 10 மடங்கு பெட்டரா செய்வேன் நானு ஓகேங்களா சோ எனக்கு அவருக்கு ஒரு அப்பா இருக்காங்க அதனால அவர் பண்ண முடிஞ்சது இருக்கட்டும் இருந்தாலும் அந்த செயல்பாடை வந்து நீங்க உதயநிதின்றதுனால ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட காழ்ப்புணர்ச்சி இல்லைங்க அவர் வந்து அவர் எனக்கு வந்து அவர் நல்லா பண்ணார் சந்தோஷம் அவர் பண்ண மாட்டேங்கிறாரே பண்ணலன்றீங்க பண்ணல அவர் தான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கிற நண்பர்கள் அதான் அந்த அந்த ரெஸ்டோரோ பார்க்குள்ள போய் உட்காந்துட்டு டெண்டர் பிசினஸ் பேசுகிற நண்பர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அது வந்து எனக்கே நான் இது நான் சொல்லுவேன் உதயநிதி அவர்களுக்கு இது பின்விளைவு தான் இருக்கும் ஓகேங்களா இது அவருக்கே அது தப்பா தான் போய் முடியும் போய் அப்படின்னு தான் சொல்றேன் நானு சோ ஏகப்பட்ட நம்ம ஆடம்பரமும் ஒரு ராஜா மாதிரியே நினைச்சுக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரை நீ கர்ப்பம் பூச்சின்றாங்க பாக்குற இருக்கிறவங்களாம் வந்து உனக்கு தகுதி இருக்கான்றாங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும்ன்றாங்க அப்போ எல்லாரையும் பாக்குறதே கர்ப்பம் பூச்சி மாதிரி தான் பாக்குறாங்க சோ இந்த ராஜா காலத்துலதான் இந்த மைண்ட் செட் இருக்கும் இந்த மாதிரி தாழ்த்தி பாக்குற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ரொம்ப எளிமையா ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப டீ குடிக்கிறாரு நல்லா இருக்கு அதான் ஏன்னா ஏன்னா இபிஎஸ் அவர்கள் தான் மீடியா கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஜாலியா வந்து மீடியா வந்து டீ குடிக்கிறதும் வாக்கிங் போறதும் சைக்கிள் போறதும் அதுதான் காட்டுறாங்களே தவிர ஆனா இது வரைக்கும் நேர்மையான தமிழக மக்களுக்கான கேள்விகள் இது வரைக்கும் எழுப்பவே இல்லை முதலமைச்சருக்கும் எழுப்பவில்லை திரு உதயநிதிக்கும் எழுப்புறது இல்லை அப்படின்றத சொல்வேன் என கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும் அந்த ஏர் ஷோ விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மதுரை ஏர்போர்ட் விஷயமா இருக்கட்டும் நெல்லையில இப்ப ரீசெண்டா ஒரு இது போயிட்டு இருக்கும் 18 போஸ்கோ சட்டங்கள் வந்து பதிவு பட்டிருக்கு 3 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்க வாயை திறக்கிறது இல்ல எதுவும் பெருசாவும் வெளியில வரது இல்ல அது வந்தாலும் அப்படியே முடக்குறாங்க தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேரா என்னன்னு தெரியல அது வந்து ஒரு ஒருத்தர் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக வந்து இது பண்றாங்களோ ஒண்ணு அரெஸ்ட் பண்றாங்க கஸ்தூரியார் டைவர்ட் பண்றதுக்கு கஸ்தூரியார் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா அவங்க மன்னிப்பு கேட்டும் இன்னைக்கு வந்து அவங்க புழல் ஜெயில போயிருக்காங்க அவங்களுக்கு ஆட்டிசம் சைல்டு இருக்கு வருது வெளியில என்ஆர்சிபி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கு எங்கெங்க காசு போயிருக்கு அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க எங்கெங்கெல்லாம் வெஞ்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அது வந்து எங்கேயுமே பப்ளிசிட்டியால எந்த மீடியாலையும் வரல பேப்பர்ல மட்டும்தான் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அன்வான்ட் அரெஸ்ட் நடந்திருக்கு அன்வான்ட் அரெஸ்ட் அதுவும் அதாவது டெரரிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மர்டர் பண்ணவங்க
ஆம்ஸ்ட்ராங் கொல அந்த தலைவர் கொன்னவங்க அதெல்லாம் விட்டாச்சு ஓகேங்களா. பட் ஆனால் ஏதோ யூடியூப்லயோ இவங்க பேசுறதோ அவங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நயன்தாரான்ற விஷயமே கூட நயன்தாராவை திமுக ஆபரேட் பண்ணுதுன்ற சந்தேகம் 100%ங்க. சி அது கிளாமர் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாபிக் நம்ம டைவர்ட் பண்ணோம்னா கிளாமர் கொண்டு வந்தாச்சுன்னா டாபிக் டைவர்டட். ஆனா அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் வந்து அது மறந்துடுவாங்க. ஸோ இது மக்களோட இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேனாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஒரு ஆஃபர் கொடுத்தா நம்ம அந்த ஆஃபர் தான் பார்ப்போமே தவிர அந்த பொருள் நல்லதா இல்லையான்றது நம்ம பார்க்கறது கிடையாது. சினி இண்டஸ்ட்ரியும் நன்கு அறிஞ்சதுனால நான் ஒரு கேட்குறேன், நயன்தாரா அவர்கள் ஒரு காப்பிரைட் இஷ்யூ மூணு அது மக்களுக்கான இஷ்யூவே கிடையாதுங்க. அது மக்களுக்கான இஷ்யூவே கிடையாது. இது வந்து ஒரு திமுக அரசை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி விங்கில் ஃபுல்லாக அவங்க பேக்கப் பேசுறதுக்கு பேக்கப் பேசுறதுக்கும் அந்த ஐடி விங் தான் பேசுறது. திமுக ஐடி விங் தான் பேசு. சுச்சி சம்பந்தமே இல்லாம ஜோதிகாவை திட்டுறாங்க. ஜோதிகா அவங்க ஹஸ்பண்ட் படத்தை வந்து ரிவ்யூ பண்றாங்க. இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாமே திசை திருப்பற அரசியல் தான். ஹேண்ட் அண்ட் க்ளோவ் அதை தான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ யுக்தியோ இனி மக்கள் கிட்ட இது எடுபடாது அப்படின்றது. சினி இண்டஸ்ட்ரியே திமுக கொஞ்சம் இதுன்றீங்களா? இன்னைக்கு ஹோல்ல வச்சிருக்கு. இன்னைக்கு நான் என் பேச்சு நீ கேட்கலன்னா உன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்றதுதான் இருக்கு. இது ஒரு போர். இப்ப இந்த 2026 எலெக்ஷன் நடக்கிறது வந்து ஒரு போர். ஒற்றை கருத்துல இந்த திருட்டு திமுகவை நம்ம வீழ்ச்சி ஆச்சுன்னா மட்டுமே தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்றது தான் நான் சொல்வேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குல தமிழ்நாடு மக்களுக்கே இது வாழ்வா சாவான்ற ஒரு களம் தான் நான் நீங்க சொல்வது. இப்போ நயன்தாரா அவங்களா இருக்கலாம், ஜோதியா, சூர்யா இவங்க எல்லாமே திமுக ஆட்டி வைக்கிறதுக்கு போல ஆடி விஷயங்கள் அப்படிதான் நடக்குதுன்றது உங்களுக்கு 100%. ஓ, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நீங்க வந்து இன்டெப்தா நீங்க வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு தான். அடுத்து இப்ப திரையுலகம் சார்ந்து பேசுறதுனால விஜய் அவர்களோட முதல் மாநாடு நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு முதல்ல ஒரு அப்சர்வரா எப்படி அந்த மாநாட ஒரு கட்சி எப்படி பாக்குறீங்க? ஐ வாஸ் ப்ரௌட் ஆஸ் அ சினிமா பர்சன். நான் சொல்றேன் ஆஸ் அ சினிமா பர்சனா ஓகே, ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல மனிதர் அவரு. க்ரௌட புல் பண்ணியிருக்காரு அண்ட் அவரே வந்து அது ஆச்சரியமா தான் பார்த்தாரு. லைக் இத்தனை பேர் எனக்காக வந்திருக்காங்கன்றத ஆச்சரியமா தான் பார்த்தாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் தி பெஸ்ட். ஆனால் என்ன சொல்றது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட கருத்தோடு இருந்தாச்சுன்னா தான் தட் இஸ் பெஸ்ட் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் ஸோ அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும். அது அது வந்து மக்களுக்கும் அந்த அந்த விஷ் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன். விஜய் எப்படி அமைக்க வாய்ப்பு இருக்கா உங்களோட பார்வையில்? விஜய் எப்படி அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட உங்களோட பார்வையில விஜய் அதிமுகன்ற ஒரு அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நினைக்கிறீங்களா? அவர் இதுவரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து மிகவும் நேசிச்ச ஒருவர் அப்படின்றது தான் நான் சொல்வேன். பாதையில் நம்ம எல்லாருமே பயணிக்கணும்ன்றது அவரோட நோக்கமாக கூட இருக்கலாம். ஸோ அது அவர் வாயால் சொல்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் ஆனால் இப்போ முதல்வர் வந்து விஜய் பெயரை பயன்படுத்தலை. யாரோ புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்தவங்க தான் அழிஞ்சு போவாங்கன்னு பேசினார். அவங்களுக்கு வந்து எதிரி வந்து அண்ணாமலை. அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டது அந்த மாதிரி ஒரு எதிரி ஓகேங்களா, ட்ராமா எதிரி. அதாவது கத்தி சண்டை, நம்ம ஸ்டேஜ்லேருந்து அட்டைக்கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து திமுகவும் பாஜகவும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இட் இஸ் அ ட்ராமா. நம்மளுக்கு போடுற ட்ராமா நம்ம வந்து நம்பக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் மக்களுக்கு இன்னைக்கு வந்து அவதி வந்ததே திமுக ஆட்சியில் தான் அப்படின்றது நான் சொல்வேன். நான் சிஐஏக்கு பதிலாக என்ஐஏ வச்சு இந்த பயங்கர அவதிப்பட்டது திமுக ஆட்சியில் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ முஸ்லிம் மக்கள் வந்து பாவம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ ஒரு என்ன சொல்றது, இது வரைக்கும் ஒரு கை கொடுக்காத ஒரு ஆட்சியா இருக்கு. சிறுபான்மையர் மக்களுக்கு எது எதுவுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வாக்கு வங்கியா மட்டுமே தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. வாக்கு வங்கினாலும் நீங்க அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தது, குடியுரிமை திருத்த சட்டம் எல்லாம் வந்தப்ப அதிமுகவோட ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு நான் அவங்க எம்பியா இருக்கும் ஒரு எம்பி கூட, எங்களோட எம்பி கூட போய் இதில் பேசியிருக்காங்க, ராஜ்யசபா இதில் வந்து ஆமாம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சட்டத்தைக்கு நாங்கள் வந்து எதிராக நாங்களே போராடுவோம் அப்படின்றது. இல்லை ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்டத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்புன்றது தான் இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக மீது கோபம் வர்றதுக்கும் ஓட்டு போடாமல் விலகி இருந்தது அப்படி கிடையாது. இதை இதுதான் ஆக்சுவல் உண்மை. அதுதான் சொல்கிறேன், இந்த நரேட்டிவை நம்பிட்டாங்க அவ்வளோதான். திமுகவோட நெரேட்டிவை நம்பிட்டாங்க. இது வரைக்குமே நீங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவாக இருக்கட்டும்,
இப்ப இருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்களும் இருக்கட்டும், தொடர்ந்து அவங்களோட வழி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் மக்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் இன்னைக்கு இந்த சமத்துவமான ஒரு உறவு இருக்கு அப்படின்றதுனா அது மிக முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் இன்னைக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல வாழ முடியும் அப்படின்றது இதுனா அது டெஃபினட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நட்போட இன்னைக்கு வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான். ஏன்னா வெளிப்படுத்தினார் பாஜக விட்டு வெளில வந்தப்ப இபிஎஸ் அவர்களும் அதான் சொன்னாங்க. நான் திரும்பவும் விஜய் அவர்களுக்கு சொல்றப்போ எல்லாருமே பேசினாங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையும் போல இருக்குன்னு. ஒரு நாளிதழில் கூட செய்தியே போட்டாங்க துணை முதல்வர் விஜய்க்கு கிட்டத்தட்ட 150 சீட்டு அவருக்கு 70-75 சீட்டு அப்படின்னு. தாவேக்கா மறுத்துருச்சு அப்படின்லாம் இல்லை, எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்றப்ப நான் சொல்றேன் நீங்க இட் இஸ் டூ சூன், நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு இது வந்து ஒரு டைமே கிடையாது ஓகேங்களா. அதே சமயத்துல வந்து கூட்டணிக்காக நம்ம வந்து பயந்துலாம் நம்ம இல்லை ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2016ல நீங்க பாத்துக்கோங்க இது வரைக்கும் திமுக என்ற ஒரு கட்சி கூட்டணி இல்லாம அவங்க ஜெயிச்சதே கிடையாது ஓகேங்களா. கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது, கூட்டணி இல்லாம அவங்க நின்னதே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சோ அவங்களோட சொந்த பலம் என்னன்றது அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். இந்த முறையும் கூட்டணியோட தான் நிக்க போறோம். அதான் கூட்டணியோட தான் இப்போ அவங்க வந்து கே சொல்றதுக்கு வக்கே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்றேன். நானு 2016ல வந்து எந்த கூட்டணியும் இல்லாம பெரும்பான்மையோட அவங்க வந்து நாங்க வின் பண்ணிருக்கோம். ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. ஆமா அன்னைக்கு சூழல் வேற, கரெக்ட். இன்னைக்கும் அதே சூழல் தான். ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது என்னதான் வந்து டமரா அடிச்சு நாங்க செல்ஃப் டப்பா பண்ணிக்கிட்டு நான் அந்த பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு போய் டீ கடையில உலகமே வந்து வெள்ளத்துல மிதங்கும் போது இவர் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி நான் அவங்க செல்ஃப் டப்பா அடிக்கல. நானே என் பையனுக்கு 100 மார்க் கொடுத்தது கிடையாது ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க யாருமே செய்யல. ஐ எம் அ சிம்பிள் பர்சன், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த பீப்புள். என்ன என்னோட பணி மக்களுக்கான பணி, விவசாயிகளுக்கான பணி, பெண்களுக்கான பணி, அது அப்படிதான் வந்து இதுவரைக்கும் அந்த 4.5 ஆண்டு நான் முடிச்சிடுறேன், 4.5 ஆண்டு கால ஆட்சியில எதுவுமே அவர் வந்து அம்மாவோட விஷயங்கள்ல வந்து எதுவுமே அவர் நிறுத்தாம அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மானியமா இருக்கட்டும், பெண்களுக்கு தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், நகை கடன், எவ்ரி திங் வாஸ் கிவன், எவ்ரி திங் வாஸ் அபவுட் ஃபார் விமன் ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் நிறுத்தியாச்சு, இன்னைக்கு அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு ஒன்னு ஒரு விஷயம் நீங்க வந்து முதல்வர் வந்து முன்னாள் முதல்வரோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதில் 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, புள்ளி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க இந்த இந்த ஆட்சியில என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க, சொல்லுங்க பாக்கலாம். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன் சொல்றாங்க, பாதி பேர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் பக்கத்துல வரதுனால இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் நாங்க வந்து எல்லா அட்டை குடும்ப அட்டைக்கும் கொடுக்க போறேன் அப்படின்றாங்க. இது வந்து கோல்மால் வேலை, அதாவது விலைவாசி எல்லாம் உயர்த்திட்டாங்க ஓகேங்களா, எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறினனால இன்னைக்கு வந்து ரெண்டும் ஜாஸ்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்கு. கேஸ் இவ்வளவு வந்து ஏத்திட்டாங்க, சென்டர்ல ஏத்திருக்காங்க, அதுக்கான ஒரு குரலே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கு, ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சரி, நீங்க உங்கள் கூற்றுப்படி அப்படி வச்சுக்கிட்டாலும் எதிர்முகாம்ல பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில ஒரு அணி இருக்குது, நாம் தமிழர் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, விஜய் தலைமையில் அணி அப்படின்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறாதா? நீங்க எப்படி ஒரு எப்படி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்? சிதறாதா அப்படின்றது வந்து நீங்க வந்து இட் இஸ் டூ சூன் டு டெல் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மக்கள் வந்து சி வி ஹாவ் அ ரெக்கார்ட், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் மக்களுக்குன்றது எங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கு. விஜய் சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ரெக்கார்ட் இல்லை, அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு மாயை, டெஃபினெட்லி நம்மளுக்கு ஒரு க்ரௌடு வந்திருக்கு, ஒரு புல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாயை, யங்ஸ்டர்ஸோட புல் இருக்கு. டெஃபினட்டாக அவர் ஒரு யங்ஸ்டர், ஒரு உதாரணமாக பார்க்கலாம், படிப்படியாக எப்படி முன்னேறி இருக்கார் அப்படின்ற ஒரு உதாரணமாக தான் பார்க்க முடியுமே தவிர அதை தாண்டி மக்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்றது நம்மளால சொல்லுறபடி. பட் அதே மாதிரி என்டிகேயா இருக்கட்டும், சீமான் அண்ணாவும் இது வரைக்கும் அவர் ஆட்சி வந்ததுல எதுவுமே அவர் வந்து பண்ணி காமிச்சதும் கிடையாது. தெர் இஸ் நோ ரெக்கார்ட். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெர் இஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் எத்தனை திட்டங்கள், எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதாவது எனக்கு என் குடும்பம் கூட ஓகேங்களா பெனிஃபிட் ஆயிருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னால பெனிஃபிட் ஆயிருக்கும். அந்த நன்றியோட நான் வந்து இன்னைக்கு வந்து ஏன் எனக்கு வந்து ஆளுங்கட்சியில் நான் போய் சேர்ந்துருக்கலாம், பாஜகலேருந்து வெளியில் வந்த உடனே நான் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம், நீங்களாம் இளைஞர்கள்லாம் ஏன் வந்து அங்கே போயிடுவாங்க இங்கே போயிடுவாங்க அப்படிலாம் இருந்தீங்க. நான் ஒரு இளைஞர் தான், நான் வந்து இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்துருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு அண்ணா அம்மா அவர்கள் எவ்வளோ செஞ்சுருக்காங்க,
இன்னைக்கும் ஒரு ஃப்ளட் வந்துச்சுனா கூட கொரோனா வந்துச்சுனா கூட அம்மா உணவகம் வந்து நோன் சொல்லாம சாப்பாடு போட்டுட்டு இருக்கு. ஆனா அது ஒரு தரம் பார்க்காம அப்படியே அதை எப்படியாவது முடிச்சிடணும். இல்ல பாதிமுகவுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்றீங்க. நான் கேட்பது வந்து நான்கு அணியா இருக்க போகுது திமுகன்றதுன்றது அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நெருக்கடியா இருக்குன்ற ஒண்ணு. விஜயே வந்து அதிமுக இடத்தை கைப்பற்றுறதுக்கு தான் ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அதிமுகன்ற கட்சியே இருக்காதுன்ற இனி இருக்காதுன்ற விஜயனுடைய செயல்பாடு சொன்னவரே இங்க இல்ல வந்துருவாரு. இன்னும் இந்த மாசம் கடைசியில் வந்துருவாரு. அதான் சொல்ல சர்க்கஸ் தான் வருது திரும்பி ஓகேங்களா. சோ அவர் வந்தாலும் யாராவது விட்டுட்டு போவாங்களா அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆட்சியில மீன் சென்ட்ரல்ல நீங்க சென்ட்ரல் பவர்ல இருக்கீங்க. உங்களால ஒரு சீட்டு கூட உங்களால வின் பண்ண முடியல. ரெண்டாவது இங்க வந்து மூணு மாசம் நான் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு படிக்க போறேன். என்ன படிக்க போறேன் ஆக்சுவலா சஸ்பென்ஷன். நீங்க வந்து எல்லா கேடி வேலையும் அங்க வந்து தெரிஞ்சிருச்சு சென்டருக்கு ஓகேயா. இவர் பண்ண கேடி வேலை எல்லாமே அங்க சென்டருக்கு தெரிஞ்சதுனாலதான். உண்மையா சொல்றேன் நானு, நான் அப்படிதான் சொல்லுவேன் ஓகேங்களா. சோ இது என்ன பனிஷ்மென்ட்னு சொல்றீங்களா? இட் இஸ் எ பனிஷ்மென்ட். அவர் வந்து அவர் அங்க போய் படிச்சாருலாம் வந்து அதெல்லாம் சும்மா உடாப்ஸ் ஓகேங்களா. எப்படி அங்கே போயிட்டு எல்லாரும் அங்கே போய் எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து மீட்டிங் வைக்கிறாங்க. எல்லாம் இந்தியன்ஸாக இருக்காங்க. எங்கே ஆக்ஸ்ஃபோர்டில் எதாவது வெறும் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்களா? ஸோ யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு இது வேணும் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 18% எடுத்து பாஜகவை 18% யார் எடுத்தா? பாஜக அணி தான் எடுத்தது. பாஜக அணி எடுத்ததுன்னு சொல்லுங்க. பாஜக எடுத்ததுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். பாஜக இட் இஸ் ஸ்டில் தேர். அண்ணாமலைன்றது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது எம்டி டப்பா தான் நான் சொல்றேன். அது வெறும் சத்தம் தான் வரும் அவ்வளவுதான். அந்த எம்டி டப்பா வச்சோம்னா சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து திமுக வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு டைவர்ட். எப்படி எல்லாரையும் ஆக்டிவேட் பண்றாங்க திமுக எப்படின்னா சுச்சியை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா உடனே சுச்சியை ஆக்ட் பண்ணுவாங்க. உடனே வந்து ஜோதிகாவை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இல்லைனா கஸ்தூரியை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து நயன்தாராவை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இல்லைன்னா வேற யாராவது ஒரு ஆர்டிஸ்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ முதல் ஆக்டிவேஷன் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணாமலையை தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு அவர் ஏதோ காமெடியாக பேசுவார், ஏதாவது உளருவார். அவர் இட்ஸ் ஓகே, எனக்கு வெக்கமான சூடு சொர்ணே இல்லை, எனக்கு தேவை, எனக்கு கையில் நம்ம என்ன காசு பணம் துட்டு மணி மணி இருந்தால் நம்மளுக்கு போதும்னு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்மளை. அவ்வளோதான், அவர் கலெக்ஷன்லேயே வாழ்கிற ஒரு பர்சன். உங்களுக்கு தனிப்பட்டு உங்களுக்கு பதவியோ பொறுப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்காததுனால இருக்கிற கோபம் அண்ணாமலை மீது இந்த அளவு. நானே வேண்டான்னு தான் சொன்னேன். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் எனக்கு பதவி சொல்லும்போது எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, நான் பாஜகவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு அந்த பதவி ஆசையில் அந்த பதவி ஆசை இருந்தது அண்ணாமலைக்கு தான். நான் தான் வந்து உடனே தலைவர் ஆகணும், பிஎல் சந்தோஷ் அவர்கள் காலில் விழுந்து கையை பிடிச்சி நான் வந்து உங்கள் பையன் மாதிரி நீங்கள் என்னை தத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பாஜக அவர் அவர் வந்து என்னைக்காவது வந்து என்னை தலைமை பதவியிலேருந்து என்னை எடுத்துட்டாச்சுன்னா அவர் வந்து நான் வந்து பாஜகவுக்கு தொடர்ந்து பணி செய்வேன்னு சொல்லியிருக்காரா? ஸோ அவர் செய்ய மாட்டார் ஓகேங்களா. அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் மெயின் நோக்கம் இங்கே வந்ததே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். ஒருவேளை திரு அண்ணாமலை இல்லைன்னா பாஜக அதிமுக அணி அமைஞ்சிருமா? பாஜகவுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அது நல்லதே இல்லை அந்த கட்சி அப்படின்னு தான் சொல்றேன். எந்த நோக்கமும் சரியில்லை அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் நீங்க இருந்த கட்சி இப்படி சொல்றீங்களே தமிழ்நாட்டுக்கு அறிஞ்சிட்டு நான் பேசுறேன். உண்மை என்ன, இது வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இது வரைக்கும் கேஸ் பிரைஸ் கூட உங்களால குறைக்க முடியல ஓகேங்களா. கேஸ் பிரைஸ் குறைக்க முடியல. ஃப்ளட் வரும்போது வெள்ளம் வரும்போது உங்களுக்கு இது பேரிடரே இல்லை அப்படின்றாங்க ஓகேங்களா. ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்துச்சு லிட்ரலாக. எத்தனையோ பேர் வந்து திருநெல்வேலியிலையும் நிறைய இதுல வந்து இறந்து போனாங்க தூத்துக்குடியிலையும். ஸோ அதுக்கெல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. ஸோ அதனால இன்னும் மெட்ரோ ரயில் முடிக்கல ஓகேங்களா. மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. எய்ம்ஸ் இது வரைக்கும் இவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு கல்லை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த தயவு செஞ்சு அந்த கல்லு போய் மக்கள் கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்பெல்லாம் திமுக எதிர்கட்சியா இருந்தது. நாங்க அதிமுகவுக்காக நாங்க ஆளுநர் மாளிகையில போய் சண்டை போட்டோம், பாஜகவோட சண்டை போட்டோம். இந்த அதிமுக கட்சி என்ன எதிர்கட்சியா என்ன செய்யுது? கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு அப்புறம் இப்ப டெம்பிள்ஸ் எத்தனையோ டெம்பிள்ஸ் வந்து உடைக்கிறாங்க, இடிக்கிறாங்க, யானைகள் இறந்து போயிருக்கு. ஹிந்துத்துவான்னு சொல்ற கட்சி எதுவுமே வாயை திறக்கலையே. இது இன்னி வரைக்கும் இந்த தமிழ்நாடு பிரச்சனைக்கு சரி அண்ணாமலை நான் படிக்க தானே போறேன்னு சொன்னாரு. நான் தலைவரா தானே இன்னும் இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைக்கு ஏதாவது வாயை திறந்து பேசினாரா?
கிடையாது, அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு, நீங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் சொல்றேன். அது வந்து சைலண்ட் சஸ்பென்ஷன், எல்லாருக்கும் தெரிய தேவையில்லை. இப்போ இப்போ திரும்ப மீண்டு வந்தாருன்னா தலைவரா தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதுல அது பாஜகவோட தலைவலி. அவர் அவங்களை என் கரகம் அவரை கட்டிட்டு நான் அழுகிறேனே அப்படின்னு தான் உட்காந்துருக்காங்க. அவர் தலைமையில அப்படின்னு வந்துட்டா அவர் எந்த அளவுக்கு மீடியாவோட அட்டென்ஷன் அவருக்கு இருக்கும், அவர் எப்படி பேசுவார், அவரோட ஆக்டிவிட்டி சொல்றேன். அவர் நீங்க சொல்லுங்க, அதிமுக அவர் இருந்த வரைக்கும் சைட் லைன்ல தான் இருந்தது. எப்படி சூச்சியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, எப்படி வந்து திரு நயன்தாராவோட இஷ்யூவை பயன்படுத்திக்கிறாங்களோ, அண்ணாமலையோட காமெடியும் திமுக அப்படிதான் பயன்படுத்திக்கும். ஓகே ஓகேங்களா? ஸோ பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்ற மாதிரி ஜோக்கருக்கும் ஜோக்கருக்கும் சண்டையாக மாறிடும் அப்படின்றது தான் நான் சொல்வேன். அதிமுகவை சைட்லைன் பண்ணுன்றது தான் அவரோட பெரிய எண்ணம். அது நினைச்சா கூட ஆகாது. அதிமுகவை சைட்லைன் பண்றதுக்கு சத்தியமா அவங்களால முடியாது. ஏன்னா இந்த இது வந்து என்ன சொல்றது, ஒரு தாயாக, ஒரு தாயாக எப்படி ஒரு குழந்தையை எப்படி கட்டி காக்க முடியுமோ அந்த மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்னன்றது தெரியும். ஏதோ தெரியாதனமா ஒரு நெரேட்டிவை நம்பி இந்த வாட்டி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகவுக்கு. அதாவது ஒரு சிங்கத்துக்கிட்ட முன்னாடி ஆடெல்லாம் நிக்க வச்சுட்டு மைக்க பிடிச்சிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க நான் வெஜிடேரியனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் சொல்லுச்சுன்னா அந்த கதியிலதான் இருந்துச்சு. இப்போ இருக்கு தமிழ்நாடு, என்னன்னா சிங்கத்துக்கு கையில கொடுத்தாச்சு, ஆனா அது வெஜிடேரியனா மாறாது. ஓகேங்களா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். சோ அதனால இனி ஆட்சி மாற்றம் வந்தா மட்டுமே தான், அதுவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரிஞ்சவர், மக்களை எப்படி கவனிக்கணும், விவசாய பிரச்சனையா இருக்கட்டும் ஓகேங்களா, இல்லைன்னா பெண்கள் பிரச்சனையா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளோ வந்து மக்களுக்கு தாய்மா ஒரு தாயாகவும் ஒரு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பர்சனா இருந்தாங்களோ. தலைவரை பாராட்டுறீங்க, ஆனா என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னா, 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி அப்படின்னா மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் கைவிட்டுருக்காங்கன்ற கேள்வி இருக்கு. அது பண்ணது அந்த நெரேட்டிவ் நீங்க மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு. மக்கள் இன்னைக்கு நீங்க ரீசெண்டா பாத்தீங்க, ஃபார்மர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கை சின்னமா இருக்கிறது வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு. ஓகேங்களா? சோ நீ எத்தனையோ பேர் நீங்க இன்னைக்கு சேலம்ல வந்து கூட்டம் நம்ம பார்த்தோம், ஃபார்மர்ஸ் எல்லாம் அப்படி விரக்தியில இருக்காங்க, மக்கள் எல்லாருமே விரக்தியில இருக்காங்க. அந்த நெரேட்டிவ் செட் பண்றது வந்து திமுக. அதாவது அவங்களுக்கு நெரேட்டிவ்ல உண்மை அதானே? இல்ல, நீங்க அதான் நான் சொல்றேன், 10 தோல்வி நான் சொல்றேன், இப்போ அடிச்சு சொல்றேன், திமுகவை தனிச்சு நிக்க சொல்லுங்க. சீனிவாசன் கூட பேசுகிற போது இப்ப சமீபத்துல பேசுறாரு, நம்மள்கிட்ட கூட்டணிக்கு வரேன்றவங்க எல்லாம் 30 சீட்டு கொடு, 40 சீட்டு கொடு, 100 கோடி கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்றாங்க. இல்ல அந்த அளவுக்கு பலவீனமான இடம் இந்த மாதிரி. இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப யாரும் அப்படிலாம் பேசவே முடியாது. கரெக்ட். தி ஸ்பீச் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஜாலி படுத்துறதுக்கு அதுக்காக பேசினது, அதுக்காக பேசினதுதான். நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், கூட்டணி என்பது ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட தான் பேசுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க அவங்க கிட்ட தான் முடிவு இருக்கு. சரி, இது வந்து ஒரு இங்க இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு தொண்டர்களுக்காக பேசுறது. அதே மாதிரி கேக்குறாங்க, என்ன நீங்க வந்து வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அப்படின்றது, அது வந்து இப்போ ஒரு போருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த போருக்கு போகும்போது நம்ம ஒரு அங்க இருக்கிற ஆர்மி பீப்புள் கிட்ட என்ன சொல்லுவோமா, திஸ் இஸ் டெத் ஆர் டு ஆர் டை தமிழ்நாடு மக்களுக்கு இது வாழ்வு. அதிமுக மீண்டும் அவங்க தோல்வி கொடுத்தாங்கன்னா அது சாவாதான் போய் முடியும், எங்களுக்கு இல்ல வெற்றி பெறணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும், நம்ம ஒண்ணு சேராட்டி. அவரையும் வெளில போனாரு, நீங்க தானே வெளில அனுப்பிட்டீங்க. அவர் வந்து பாஜக போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப திமுக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காரு.
சோ ஒரு நல்ல ஒரு பதவியில உட்கார வச்சு அழகு பார்த்து ஐயா இடபடையாதவர்கள் உட்கார்ந்து ஐயா அழகு பார்த்தாங்க துணை முதல்வர் பதவி அதை தூக்கி போட்டு நான் பாஜகவுக்கு தான் வேலை செய்வேன் உடைக்கிறதுக்கு நான் ரெடியா இருப்பேன் நான் தான் ஷிண்டேன்னு நினைச்சிட்டு போனாரு ஆனா ஷிண்டேவும் கிடையாது எதுவும் கிடையாது அங்கே மகாராஷ்டிராலேயே ஷிண்டேயே ஆடிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா சோ அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு வர்க் அப்படின்னு யாரும் ஒருங்கிணைத்தல் எல்லாரையும் ஒன்று அதுக்கான வாய்ப்பு எல்லாம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்து அழகா அதாவது நேர்மையாக ஒரு 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 ஃபைட் வந்து ஒரு என்ன பின்னாடி நாங்கள் வந்து ஒரு என்ன பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முதுகில் குத்துறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஃபைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ வி ஹாவ் டு ஃபைட் கிளியர்லி வித் நாங்கள் வந்து திமுகவோட ஃபைட் பண்ணணும் ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சக்தி கொடுப்பாங்களோ அவங்கள நமக்கு கூட வச்சுட்டு தான் நம்ம ஃபைட் பண்ணுவோம் அந்த சண்டை முதுகில் குத்தாத உண்மையான நண்பர்கள் அப்படின்றீங்க கூட்டணி உண்மையான அம்மாவோட விசுவாசிகள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்றேன் அம்மாவுக்கும் சரி புரட்சி தலைவர் அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்களா அதிமுக அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அதுக்கெல்லாம் இது நான் ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் ஐ அம் ஜஸ்ட் ஒரு மகளிர் அணியோட துணை தலைவரா தான் இருக்கேன் ஆனா நாட் ஈவன் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர் தான் சோல் என்ன சொல்றது அவர் தான் இதை இது ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் இதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் அவர் கையில தான் இருக்கு அது இப்போ ஐ திங்க் இது எல்லா மீடியாவுக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி பத்தி இப்பவே நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை அது திமுகக்கு வந்து ஒரு ஆர்வம் அது திமுகவோட இன்க்விசிட்டிவ் என்ன யார் சேர்ந்துருவாங்களா இல்லை ஒரு ஃபேக் நியூஸ் போடுங்க ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்கள் விஜயை வந்து நாங்கள் அசிங்கப்படுத்தின மாதிரி பேசுறது இல்லை வந்து அது தெளிவாக சொல்லிட்டார் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாஜக கூட்டணியிலே கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது வந்து மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது அண்ணாமலையே கிடையாது அப்படின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இந்த வாட்டி வரும் சோ அதனால இது வந்து மீடியா வந்து நீங்க வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா இவங்க பேசினாங்க விஜய் விமர்சனமே இல்ல விஜயகாந்த கூட தொடக்கத்துல எல்லாம் விமர்சிச்சாங்க அதிமுக விஜய்க்கு ஒரு நேசகரத்தை தொடர்ந்து நீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க கடைசியில ஏதாவது நடக்கும்ன்றது அப்படி கிடையாதுங்க அவசியம் இல்லை எங்களோட எதிரி வந்து திமுக நாங்க ஏன் மத்தவங்களை பத்தி கவலைப்படணும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரியா அப்படி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இப்போ திமுக தான் எதிரி மக்களுக்கு எது செய்யலன்னு கோபம் எங்க அவங்க விரக்தியில இருக்காங்க தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் தே டோன்ட் தமிழ்நாடு பத்தி கேரே கிடையாது அவங்க அவங்க குடும்பத்துக்காக வானமோ இல்ல விதையோ ஏதோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எலான் மஸ்கோ இல்ல மெலான் ட்ரஸ்கோ எது வேணா இருக்கலாம் ஓகேங்களா அது வந்து இட் வில் நாட் ஹேப்பன் ஏன்னா மக்கள் இங்க என்ன அவதிப்பட்டு இருக்காங்க மக்கள் அவதின்றதுனால நான் இந்த கேள்வி இப்போ பாமக கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்க விசிகே பேசுறாங்க விஜய் அவர்கள் பேசின பிறகு இன்னும் பேசு பொருள் அண்ணாமலை பாஜக கூட்டணி அதுதான் சொல்றேன் நான் மீடியா இட் இஸ் டூ சூன் நீங்க வந்து ஏன் இப்பவே ஃபிளேர் அப் இது வந்து திமுகவோட நரேட்டிவ் செட்டிங்க்கு தான் நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன் இந்த நரேட்டிவ் கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை நிறுத்துங்க மக்களுக்கான விஷயங்களை வந்து கையில் எடுங்க போய் கேளுங்க முதல்வர்கிட்டயும் துணை முதல்வர்கிட்டயும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உறங்கிட்டு இருக்கு ஏன் லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு கேளுங்க அதெல்லாம் கேட்கறது விட்டுட்டு நீங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் கூட்டணி யார் கூட்டணி இப்பவே கேக்குறீங்க ஒரு பக்கம் பேசுறாரு அப்புறம் திருமா அவர்கள் வந்து இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இதுதான் நாங்க சொல்றோமே தவிர ஆட்சியினுடைய அவலங்கள் அல்லது சாதனைகள்னா கூட முதல்வர் எதிர்கட்சி தலைவரை விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் வாங்க சவால் விடுறார் வாங்க ஒரே மேடையில்னு துணை முதலமைச்சர் நான் வந்து பேசுறேன் புதுமை பெண் திட்டம் அப்படின்றது அது அவங்களோட கட்சியில வச்ச ஒரு பேர் ஓகேங்களா புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு அது ஏற்கனவே திட்டம் எல்லா திட்டமும் இருக்கு
சத்து உணவு திட்டத்தை வந்து திருப்பியும் வந்து அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீல்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயத்த திருப்பியும் அவங்க வந்து லேபிளில் மாற்றி போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இதே தான் வந்து காங்கிரஸ் டைமில் என்ன பேர் வச்சுருந்தாங்களோ அது பாஜக லேபிள் மாற்றி போட்டுச்சு, அவ்வளோதான். சரி, ஸோ பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து புதுவை பெண் திட்டம் சொல்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பக்கத்துலேருந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்க சொல்றீங்க, அப்போ எப்படி உங்களால வந்து தயாரா இருக்கார் சவால நான் எடுத்துக்கிறேன்றாரு எதிர்க்கட்சி தலைவர் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவரு இன்னுமே அவரும் இவருமே அவர் திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாருன்னா இவரும் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாரு. கேரளால போயிட்டு என்னென்ன நடந்துச்சு என்ன அப்படின்றது பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க. அதிமுகவினர் வந்து அதை சொல்றீங்க துண்டுச்சிட்டு பேப்பரை பார்த்துன்னு அவங்க அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்க. கம்பராமாயணம் எந்த சேக்கிலார் வந்து அந்த சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை கொஞ்சம் கொடுங்க. சடனா வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு சனாதனம் ஒழிக்கிறேன்னு சொன்னவர் வந்து அம்மா ராமாயணத்தை பத்தி பேரை தவறா பாத்தி தெரியாதனமா மாத்தி சொன்னதுக்காக நீங்க வந்து ராமாயணத்துக்காக கோபப்படுற உதயநிதி பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்றத சொல்லுவேன் நானு. சோ இந்த இந்த நேரடி சவால் நேரடியா இந்த மேடையில அதெல்லாம் நடக்காது. ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதாவது நான் 10th பாஸ் என்ன 8th ஃபெயில் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ அதனால அது வேண்டாம். சோ முதல்வர் வந்தா ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் வருவார் நேரடி வாதத்துக்கு வாங்க. யார் வேண்டாம்னு சொன்னா துணை முதல்வர்ட்ட எல்லாம் வர பேச மாட்டோம். துணை முதல்வர் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அவர் போய் ஃபர்ஸ்ட் அவர் கவனிக்க சொல்லுங்க, அவங்க என்ன போய் ஆய்வு செய்யறாரு, கனிமொழி அக்கா இல்லாமலாம் ஆய்வு செய்யறாரு, போய் பண்ண சொல்லுங்க, ஏதாவது பண்ண சொல்லுங்க, வேற ஏதாவது வேலை இருக்கும். உண்மையே வந்து போற போக்குல வந்து திரு கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு பத்த வச்சுட்டீங்க, அவங்க எல்லாமே நான் எங்க பத்த வைக்கணும், அங்க பத்த வைக்கிறதுக்கு திமுகலயே நிறைய பேர் இருக்கு, நான் தேவையில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் ஒவ்வொரு காலகட்டம் தேர்தல் நெருங்குறப்ப என்ன காட்சிகள் மாறுது அப்படின்றதெல்லாம் விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி திருமணம். நன்றி. அடுத்த சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.